இலங்கையில் சூரிய மின்சக்தி திட்டங்களை மேற்கொள்வதற்காக எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் கடன் வழங்க இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த இலங்கை உள்ளிட்ட எண்பத்து ஒன்பது நாடுகள் முன்வந்துள்ளன இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒட்டுமொத்த மின்சார தேவையில் எழுபது சதவிகிதத்தை சூரிய சக்தி மூலம் பெற இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் கடன் வழங்க இந்தியா முன்வந்துள்ளது இது தொடர்பாக கொழும்புவில் அதிபர் கோத்தபய ராஜபக்சே முன்னிலையில் இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பக்லே நிதித்துறை செயலாளர் அட்டிகெல்லே இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள ராஜபக்சே பசுமை நிலையை இலங்கை எட்டவுள்ளதாகவும் இதற்காக தீவிரமாக தாங்கள் பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா்